வெல்கம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்ஃபினிக்ஸ் ஹாட் 9 ப்ரோ மொபைலில் இருக்கிற ஒரு அப்ளிகேஷன் பற்றி தான். அது அந்த அப்ளிகேஷனுடைய நேம் பார்த்திங்கன்னா எக்ஸ் தீம். இதுதான் அந்த அப்ளிகேஷன். அந்த எக்ஸ் தீமுடைய அப்ளிகேஷனுடைய நம்ம ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணதும் நம்மளுக்கு தீமில் போயிங்க. தீமில் போனதுக்கப்புறம் இதெல்லாம் நியூ தீம்ஸ், இதெல்லாமே ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பெய்டு வெர்ஷன், நீங்கள் அதுக்கு தனியாக பே பண்ண வேண்டியது இருக்கும். இதில் நம்மளுக்கு எந்த தீம் பிடிச்சிருக்கோ அந்த தீமை நம்ம செலக்ட் பண்ணி வச்சுக்க வேண்டியதுதான். அது எப்படின்னா, இப்போ நம்ம ரேங்கிங்கு போய் பார்த்தோன்னா, அதிகமாக எந்த அப்ளிகேஷன் எந்த தீம் டவுன்லோட் பண்ணியிருக்காங்க இந்த அப்ளிகேஷன்லேருந்துன்ட்டு பார்த்துக்கலாம். அதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதையும் செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை, இப்போ உங்களுக்கு இந்த ஸ்பைடர்மேன்ன்ற தீம் வேணும்னா அதை கிளிக் பண்ணிவிட்டு டவுன்லோடுன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை டவுன்லோட் கொடுங்க. டவுன்லோட் கொடுத்தா ஓகே ஓகேக்கும், டவுன்லோட் பண்ணிவிட்டு அப்ளை கொடுத்துங்க. அப்ளை கொடுத்த உடனே அது அப்ளை ஆகிடும். அப்ளை ஆனதுக்கப்புறம் அதோடைய தீம் வந்து செட் ஆகிடும். இந்த தீம் நல்லாயிருக்கா, இந்த தீமில் இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது. இந்த ஆப்ஷனுக்கு அதேமாதிரி எக்ஸ் தீம் ஆப்புக்குள்ளே போய்க்குங்க. அதுக்கப்புறம் கீழே டிஸ்கவரின்ட்டு ஒன்று இருக்கும், அங்கே கீழே தீமுக்கு பக்கத்தில். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த DIYDTன்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கடைசியாக தேர்ட் மேலே ஐக்கானுக்கு போய்க்குங்க. ஐக்கானுக்கு போயிட்டு இங்கே கீழே இருக்கிற இந்த ஆப்ஷன்ஸில் உங்களுக்கு எந்த ஒரு அப்ளிகேஷன்ஸ், இந்த அப்ளிகேஷன்லாம் எப்படி காமிக்கலான்ட்டு ஒரு ஃபோட்டோ இருக்கும். அந்த ஃபோட்டோவில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு பாருங்கள். அந்த ஃபோட்டோவில் உங்களுக்கு பிடிச்சிருக்கிறத இப்போ கிளிக் பண்ணிங்கன்னா அந்த மேலேயே வந்துடும் உங்களுக்கு இது எப்படி இருக்குது இந்த வியூன்ட்டு. இது பிடிச்சாலும் வச்சுக்கலாம், இல்லை வேறு மாற்றினாலும் வச்சு பார்த்துக்கலாம். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை கிளிக் பண்ணிவிட்டு அப்ளை கொடுத்துங்க. அப்ளை பண்ண உடனே லோடாகவும் லோடாகி அந்த கான்ஃபிகரேஷன் வந்துடும். இதுதான் இந்த அப்ளிகேஷன். இந்த எக்ஸ்தீம் ஆப் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்ட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோதான் இந்த வீடியோ.